ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈகிள் என்டர்டெயின்மெண்ட். நாம் இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி நியூஸ் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டே பை டே அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா நாளைக்கு அதை விட அட்வான்ஸாக இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் சயின்டிஸ்ட்டுங்க உருவாகிக்கிட்டே இருக்காங்க, புது புது விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. மனிதனோட வேலைகள் இதனால் ரொம்பவே கம்மியாகிட்டுருக்கு. மனிதனுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் டெக்னாலஜியால் கிடைச்சிட்டே இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் வேர்ல்டு வந்து டே பை டே டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி ஒரு புது புது டெக்னிக்ஸ் வந்து அட்வான்ஸாக அடுத்த லெவல் கட்டத்துக்கு போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் ரோபோட்ஸை மட்டும் உருவாக்கிட்டு இருந்த கம்பெனிஸு இப்போ அடுத்த லெவலுக்கு போய் நம்ம பெட்ஸையும் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பெட்ஸுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய பறவைங்க, நாய்ங்க, இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வளர்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் டாக். பெட்ஸில் அந்த டாக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்வென்ஷனில் ஒரு கம்பெனி வந்து இந்த ரோபோட்டிக் டாகை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஆமாங்க, ஜியோமி ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு ரோபோட்டிக்ஸ் மேனுஃபேக்சரராகவும் இருக்காங்க. சைனாவில் ஜியோமி சைபர்டெக் கம்பெனி வந்து ரோபோடாக் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது பல டெஸ்ட்டு பண்ணி அப்புறம் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாமே டெஸ்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோமி சைபர்டெக் டாகோட ஒரு அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்பவே அட்வான்ஸான ஒரு ரோபோட்டிக் டாகாக இருக்குது. இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 யூனிட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் 1,14,000 இருக்குது. இப்போதைக்கு இது வந்து இந்தியாவுக்கு வர சான்ஸ் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோமி ரோபோட்டிக் டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே அட்வான்ஸாக வாய்ஸ் கமாண்டை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. ரொம்பவே ஆக்டிவாகவும் அக்யூரேட்டாகவும் இதோட மூமெண்ட் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்பில்ட் ஆஃப் சர்வோ மோட்டார்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகுது. ஆர்ம்ஸ், லெக்ஸ் அண்டு பாடி எவ்ரி திங் சர்வோ மோட்டார் தான் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்விடிஏ ஜெட்சன் செவியர்ஸ் என்எக்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இது ஒக்கேட்ருக்கு. இதோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா சி ஃபோட்டோம் HDMI கேபிள்ஸும் இருக்குது. இது அட்வான்ஸாக இருக்கிற ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா சர்ச் லைட்ஸ், பைனரி கேமரா, மோஷன் கேமரா, லேடர், இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 11 அட்வான்ஸ்டு அக்யூரேட் சென்சார்ஸு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சென்சார்ஸ், அந்த கேமரா அல்ட்ராசவுண்ட் சென்சார்ஸு, ஐபிஎல் சென்சார்ஸு, ஐபிஎஸ் சென்சார்ஸு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாக் வந்து வாய்ஸ் கமாண்டை பேஸ் பண்ணி தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டண்ட் ஒர்க்கை இது பார்த்துட்ருக்கு. இது வந்து ரிமோட் மூலமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த சைபர்டெக் பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல், அதாவது நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் எந்தெந்த மாதிரி
இருக்குது சுச்சுவேஷன் அந்த இது அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூட அட்வான்ஸ் மெத்தடு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அண்டு ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுற கன்ஃபிகரேஷன் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரீசண்டாக பூஸ்டன் ரோபோட்டிக்ஸ் அதாவது பூஸ்டன் டைனமிக்ஸுன்ற கம்பெனி வந்து ரோபோடக் ஸ்பாட்ஸ் அதாவது ரோபோடக் ஸ்பாட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வீடியோ வந்து இதை பற்றி அவங்களோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 டாக்ஸ் வந்து டான்ஸ் போகிற மாதிரி அந்த வீடியோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. ரோபோட்டிக்ஸ் டே பை டே புது புது இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிட்டா இருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸிலாம் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்குன்றது ஃப்யூச்சரில் ரொம்பவே அன் இமேஜினரியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டே பை டே அவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட் இந்த ரோபோட்டிக்ஸில். ஸோ கண்டிப்பாக ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபீல்டாக இந்த ரோபோட்டிக்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.